பேட்டிங்க சொல்லி பண்ணிருக்கேன். இந்த காமிக் புக்ஸ்னா எனக்கு சின்ன வயசு வந்து அது எவ்வளவு விருப்பம் அப்படின்னு சொல்லி, ஸோ அதுக்கு முதல்ல இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து, அதாவது கிராஃபிக் நாவல்ங்கிறது இங்கிலீஷில் ஐ மீன் புதுசு இல்லை, நிறைய பார்த்துருக்கோம், பட் தமிழுக்கு அதை திருப்பி இந்த இவ்வளோ தூரம் ஒரு குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் இவ்வளோ குவாலிட்டியில் ஒரு புக் ஒன்று பார்க்குறது. ஸோ இது கண்ணி வாங்கணும். ஏன்னா எனக்கு ஞாபகத்தில் இருக்கும்போது நான் பார்த்துட்டு இருந்த ஒரே கிராஃபிக் நாவல் அப்போ வந்து ராணி காமிக்ஸ்ன்னு நினைக்கிறேன், இரும்பு கை மாயாவின்னு சொல்லி ஒரு புக் ஒன்று வாங்கணும். அண்ட் அதுக்கப்புறம் இல்லை புக் அது, அது காமிக் புக் அது, அது கொஞ்சம் லேட்டராக சொல்கிறேன் இந்த வேலை கொஞ்சம் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற ஒரு புக்காக நான் பார்க்குறேன், நான் படிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு 10 டேஸ் முன்னாடி அந்த எடிஷன் கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் அந்த காமிக் புக்கோட இன்ஸ்பிரேஷன் தான் ஃபிலிம்ஸ்ன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ஃபிலிம் பண்ணும்போது ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக பண்ணுறது ஷார்ட் டிவிஷன், அண்ட் அந்த ஸ்டோரி போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் அது ஒரு காமிக் கைண்ட் ஆஃப் ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கெல்லாம் இது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஸோ அந்த வகையில் அவர் இது மட்டும் இல்லை, அண்ட் இப்போ கடைசியாக ரிலீஸ் பண்ண ஒரு புக்கை வந்து கிட்டத்தட்ட அதே மாதிரி குயின்ஸ்லேண்டில் பண்ணுறதெல்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா புது புது முயற்சி இருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் கீப் டூயிங் திஸ் அண்ட் கீப் இன்ஸ்பைரிங் அஸ் இன் வாட் யூ டூ. தேங்க்யூ, தேங்க்யூ ஆல். அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளுக்கு வந்து நிறைய தமிழில் வந்து இலக்கியம் இருக்குது, நிறைய பாடல்கள் இருக்குது, கதைகள் வருது. அடல்ட்ஸ்க்கு நிறைய கதைகள் இருக்குது, நாவல்ஸ் இருக்குது. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிகிட்டு இருக்கிற டீனேஜர்ஸ்க்கு வந்து நிறைய இலக்கியம் இல்லை தமிழில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து அமிர்தராஜ் அவர்களும் விக்டரும் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க, இது மாதிரியான ஒரு கிராஃபிக் நாவல் ஒன்று பண்ணணும் டீனேஜர்ஸ்க்காக, தமிழில் பண்ணலாமான்னு கேட்ட உடனே நான் வந்து கண்ணை மூடிட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். நான் அது அப்படி வரணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கண்டிப்பாக நம்ம பண்ணணும், அதுவும் நம்ம நம்ம மாணவர்களுக்காக. ஏன்னா அவங்க வந்து ஒரு காமிக்ஸ் வந்து ரொம்ப அழகான ஒரு வேர்ல்டு, சின்ன வயசில் எனக்கு வந்து ஒரு புது புது வேர்ல்டை ஓப்பன் பண்ணிவிடும். இதில் வந்து அமிர்தராஜ் வந்து ரொம்ப அழகான ஒரு வேர்ல்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒரு 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 யூனிவர்ஸ், ஒரு புது யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸ்க்குள்ளே நடக்கிற ஒரு டார்க்குக்கும் லைட்டுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு போர், அந்த போர் பற்றி இந்த ஃபுல்லாக ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ, அந்த சூப்பர் ஹீரோக்குள்ளே இருக்கிற டைலமான்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான திங். நான் தமிழில் பண்ண ஆரம்பித்தோடனே நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஏன்னா படங்கள்லாம் எழுதும்போது நம்ம இது மாதிரி ஒரு பாகுபலி பண்ணியிருக்கோம், நம்ம இது மாதிரியான படங்கள்லாம் பெரிய பெரிய படங்கள் நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஏன்னா நம்ம என்னாலும் எழுதலாம், எவ்வளோ நாளும் எழுதலாம், அந்த ஒரு ஃப்ரீடம் நமக்கு இருக்கும். ஆனால் ஒரு காமிக் புக் எழுதும்போது அந்த ஒரு சின்ன பபுள் மட்டும்தான் இடம் இருக்கும். அந்த பபுள்குள்ளே நம்ம எவ்வளோ எழுத முடியும், எவ்வளோ வேர்ட்ஸ் ஃபில் பண்ண முடியும்ன்ட்டு. ஸோ அந்த ஒரு சேலஞ்ச், அந்த காமிக்குள்ள சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும், பேம் பூம் இது இது மாதிரியான எஃபெக்ட்ஸ்லாம், இந்த எஃபெக்ட்ஸ்லாம் நம்ம அப்படியே டிரான்ஸ்லிட்ரேட் பண்ணாமல் தமிழில் சவுண்ட்ஸை க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய சவுண்ட்ஸை வந்து இருக்காங்கன்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் இந்த கிராஃபிக் நாவலில் ஒன்று. நான் நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபஸ்ட்டு சௌரவ், சௌரவோட அந்த கிராஃபிக்ஸ் வந்து ஸ்டுட் அவுட் ரொம்ப, இட் வாஸ் வெரி யூனிக். இந்த வே ஹி ப்ரெசென்டட் தி கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸோட காஸ்ட்யூம்ஸ் ஒன்று, அந்த கலர்ஸ்லாம் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருந்தார். அண்ட் ஜெமி அண்ட் விக்டர், அவங்க ரெண்டு பேருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த நான் எழுதி முடித்த உடனே அவங்க கூட தான் நான் பவுன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஃபுல்லாக. அவங்க போட்டுட்டு அவங்க இல்லை இது இன்னும் புரியலையே, இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா தமிழை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்புட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்ல ஒரு க்ரியேட்டிவான டீம் இங்கே இருக்கிற டீம் இவங்க கூட சேர்ந்து பண்ணது. இன்னைக்கு வந்து ஒரு சாங் ஒன்று நீங்கள் பார்த்தீங்க, வீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இப்போ பார்த்தீங்க, அது இந்த காமிக் புக்காக எழுதின சாங்கு. இந்த சாங் வந்து ஜெராட் ஃபீலிக்ஸ் வந்து மியூசிக் பண்ணியிருந்தார், அண்ட் ஷர்மிலி வந்து பாடியிருக்காங்க. இந்த சாங்கோட வீடியோ பண்ணது வந்து அந்த டீமும் இங்கே தான் இருக்காங்க, பா ஸ்டுடியோவோட டீம் அண்ட் பா மியூசிக்கோட டீம் இங்கே இருக்காங்க. அவங்களுக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ரொம்ப ஷார்ட் டைமில் இந்த வீடியோ பண்ணி கொடுத்தாங்க. இது பியூட்டிஃபுல்லான ஒரு ஈவெண்ட் இந்த காமிக்கான். திருப்பி நான் இங்கே நிறைய குழந்தைகள் இருப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு வந்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரி நிறைய குழந்தைகள் தான் இருக்கீங்க, ஆனால் நல்லா வளர்ந்த குழந்தைகள் இருக்கீங்க. ரொம்ப ஒரு நம்ம சைல்டுஹுட்டை திருப்பி ரீகண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு இடம். நான் உண்மையில் இவ்வளோ க்ரௌடு எதிர்பார்க்கல, ரொம்ப நல்ல ஒரு க்ரௌடு இந்த காமிகான்க்கு. காமிகானோட ஆர்கனைசர்ஸ் எல்லாருக்கும், குயின்ஸ்லேண்ட் ஸ்டுடியோஸ் டீமுக்கும், என்வாஸோட டீம் எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். நன்றி சார். மணிக்கூழ் சாப்பிடலாமா? மணிக்கூழ் கண்டிப்பாக சாப்பிடலாம். Thank you so much sir. He wasn't just எல்லாருக்கும் வணக்கம். இந்த இந்த புக் லான்ச் நான் வந்து இதே தான் அந்த ஸ்டேஜில் சொன்னதான்,
ஒரு காமிக் புக் அப்படிங்கிறது வந்து காமிக் புக் தாண்டி அந்த கிராஃபிக் நாவல் அப்படிங்கிற கல்ச்சர் வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் அதிகமாக இருக்குது, பட் தமிழில் அதுக்கு அவ்வளோ தூரம் நிறைய இல்லைங்கிற மாதிரி பட்டுச்சு. அண்ட் அது இவங்க கொடுத்த இந்த இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா இந்த இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து தமிழில் கிராஃபிக் நாவல்ங்கிறது ரொம்ப புதுசாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது அந்த இரும்பு கை மாயாவி வந்து எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிராஃபிக் நாவலாக தான் இருந்தது. அண்ட் படங்களுக்கு முன்னாடி அந்த புக்ஸ் தான் வந்து இன்ஸ்பிரேஷன் டு கெட் இன்டு சினிமான்னு நான் நினைக்கிறேன். அது லேட்டராக இங்கே வந்ததுக்கப்புறம் ஷார்ட் டிவிஷன் ஸ்டோரி போர்ட்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போது கிராஃபிக் நாவலோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஸோ அந்த வகையில் அப்கமிங் இந்த ஜென்ரேஷன் இருக்க குழந்தைகளுக்கு வந்து இந்த கிராஃபிக் நாவல் தமிழ்ங்கிறது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதை கொண்டு வந்ததுக்கும் அதை எழுதினதுக்கும் முதல்ல அமிர்தராஜ் சார் அண்ட் அவங்களோட டீம் அந்த கார்கி சார் அவங்க எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் புக் ஒரு 10 டேஸ் முன்னாடியே படிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது. அண்ட் இப்போ அதோட செகண்ட் எடிஷன் இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க, டெஃபினட்டாக நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். தேங்க்யூ. நான் அதுதான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். ஏன்னா டிசி புக்கெலாம் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது வாங்குறவங்களுக்குலாம் நமக்கு அவ்வளோ தூரம் எக்ஸ்போஷரும் இல்லை, அண்ட் அது கிடைக்கும் கிடைக்காது. லேட்டராக சினிமாக்குள்ள வந்ததுக்கப்புறம் நமக்கு நம்ம எங்கே கிடைக்குங்கிறலாம் தேடி பிடிச்சி வாங்க முடியிறதா இருக்குது. ஸோ அதான் இரும்புகை மாயாவி அப்புறம் மூமுடி உயிரன் இதெல்லாம் தவிர நமக்கு ஒன்றும் பெருசாக தெரிஞ்சதே இல்லை. அதுவுமே லேட்டர் ஸ்டேஜில் ஒரு 9th 10th வரதுக்கப்புறம் அந்த புக்ஸ் எல்லாம் அவ்வளோ தூரம் பப்ளிஷ் ஆகிறது நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச ஞாபகங்கள் இருக்குது. மற்றபடி எனக்கு கிராஃபிக் நாவல்னால் நிறைய அவ்வளோ இல்லை. அதுக்கப்புறம் இந்த லேட்டர் ஸ்டேஜில் இந்த பிக் பபுள் ஸ்ரீரங்கம்க்குலாம் வந்து ஒரு கிராஃபிக் நாவல் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோ தூரம் அதை ஃபாலோ பண்ணி வாங்கிட்டுலாம் இருந்தேன். பட் லேட்டர் அது இல்லை, பட் தமிழ் இப்போ வருதுங்கிறது பெரிய இனிஷியேட்டிவாக தான் நான் பார்க்குறேன். இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை அதெல்லாமே ஃபியூச்சர் தானே, இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, இது முதல்ல கிட்டால் அப்படின்னு. ரெண்டாவது இது வந்து எவ்வளோ தூரம் இதுக்கான வரவேற்பு மக்கள்கிட்ட இருக்குங்கிறது அவருக்கும் தெரியணும். ரெண்டாவது ஆப்வியஸாக சூப்பர் ஹீரோ காமிக் புக் அந்த ஃப்ரான்ச்சைஸ் எல்லாத்துக்குமே எல்லா இடங்களிலுமே ஒரு போதுமான வரவேற்பு எப்பவுமே இருக்கும். ஸோ அந்த வகையில் நடந்தது. அதே மாதிரி விஜய் சார் வந்து ரெண்டு படங்கள் நடிக்க மாட்டாங்க. நிறைய பேர் என்ன ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா நான் ஃபோன் யூஸ் பண்ணுறது கூட நிறுத்திட்டேன் ஒரு 1.5 மாதமாக. ஸோ அது எப்படி சொல்லிக்கிறேன். அது ஆர்கேஎஃப்ஐ சம்மந்தமாக ஸ்ருதிஹாசன் அவங்க சொன்னால் தான் நல்லா இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க. இல்லை அதான் அது அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன விஷயம் என்ன இல்லை சார், அது என்னோட ஒரு பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட் சார். அது கொஞ்ச நாள் ஆகும் சார். முதல்ல இந்த வேலையெல்லாம் மற்ற படங்களோட கமிட்மெண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக அது கண்டிப்பாக. தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ.